ரீட்டா, விஷயம் விபரீதமா போச்சே. ஏன்? ஏவா, இந்த வீடு ஏலத்துக்கு வரும், அதுல ஒரு 10-15000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வச்சிட்டு படைபடி மாட்டு வைத்துட்டு பார்க்கலாம்னு நினைச்சா அதுக்கும் படி இல்லாம போச்சே. என்ன? என்னவா? அந்த திருட்டு பையன் மாலதிக்கு இந்த வீட்டை உயிரெழுதி வச்சிட்டான். எந்த திருட்டு பையன்? எந்த திருட்டு பையலா? கல்யாண சந்தடியில தன் காதலனை பாக்குறதுக்காக ஓடி போனாலே மாலதி அவ அப்ப. நல்ல குடும்பம்தான். கணவன் மனைவிக்கு தெரியாம உயிர் எழுதி வச்சிருக்கான். மனைவி உண்மை தெரியாம என்ன சீகாரம் எடுத்திருக்கா. மக யாருக்கும் தெரியாம ஓட்டம் பிடிச்சிருக்கா. எல்லாம் என் அப்பாவால வந்த வேன. சரி, நம்ம நம்பிக்கை துரோகம் செய்தவங்களுக்கு நாமளும் நம்பிக்கை துரோகம் செய்யணும். ஆமா, வேற வழியே இல்ல. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீ சொல்ல வாய் எடுத்தா போதும், நான் தலையாட்டிடுறேன். நீங்க எப்படியாவது அந்த உயில மாலதி கிட்ட இருந்து தட்ட பாருங்க. சரி, அதுக்குள்ள டூப்ளிகேட்ட நான் ஆபீஸ்ல இருந்து கலப்ப பாக்குறேன். ஐடியா, இதோ போறேன். ஏண்டியம்மா லட்சுமி, ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. அதெல்லாம் உண்மைதானா? என்ன பேச்சு? திருட்டு தரமா உன் தம்பி தாலி கட்டினானே, அவளுக்கும் அவ பெத்து வச்சிருக்கிற செல்லத்துக்கும் அவ அப்பன் சொத்தெல்லாம் சேரப்போகுதாமே, அதெல்லாம் நிஜம்தானான்னு கேக்குறேன். ஆமா, பெண்டாடி கூட தெரியாம அந்த மனுஷன் அவ பேருக்கு உயிர் எழுதி வச்சிருக்கானாமே. என்னமோ அம்மா, நீ கெட்டு நொந்து வந்திருக்க. அவளை அப்படி ஒண்ணு ஏற விடாத. அப்புறம் அவ உன்னை மதிக்கவே மாட்டா. முதல்ல அந்த உயிரை தேடி எடுத்து தீய வை. ஆமா, அந்த உயிரை எரிக்க விட்டால் அவளையும் கட்டி பிடிக்க முடியாது. சரி சரி, போ. தீயே வை. இந்த உயிலுக்கும் இங்கே ஒரு எதிரியா? அப்பா திருமலை, உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. தண்ணி, தண்ணி. அம்மா, தண்ணியா? யாருக்கு? உனக்கா? உன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக என் மானத்தை காட்டிலே பறக்க விட்டாயே கள்ளி. உனக்கு தண்ணியா வேண்டும்? போய் மாலதியை கேள். இல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாக உயிர் எழுதி வைத்தானே உன் கணவன், அவனை கேள். போ. கடைசியில் அவ கதி இப்படியாக வேண்டாம். யார் அது? அவதான் உங்க பழைய யஜமானிமா இருக்காங்களே விஜயா, அவங்க ஸ்ரீஹார புத்திரி ரீட்டா. என்ன அவளுக்கு? என்ன, ரிஜிஸ்ட்ராருக்கு லஞ்சம் கொடுத்து நம்ம உயிரின் டூப்ளிகேட்டை வாங்க பார்த்தாளாம். அவர் அவளை பிடிச்சி போலீஸ்ல ஒப்பிச்சிட்டார். நியாயம்தானே? புருஷன் மட்டும் ஜெயிலுக்கு போனா எப்படி, பெண் ஜாதியும் போக வேண்டியதுதானே? அதுவும் சரிதான். ஆமா, இப்போ ஏலத்தை நிறுத்தி வீட்டை மாறிக்கிட்ட ஒப்பிச்சாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, தாயும் மகளையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. ஆமா ஆமா, எப்படியாவது பாவம் அந்த பைத்தியக்கார விஜயாவை கூட்டிட்டு போய் அவன் மகளோட சேர்த்து வைங்க. சரி, நான் வரேன்.
சித்தி மாமி சித்தி வாங்க வாங்க அம்மா வாங்க வாங்க சார் வானம் சென்றாயோ